ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 8 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு கொலை வழக்கில் இன்னும் குற்றவாளியை கைது செய்யாமல் இருக்கிறது காவல்துறை. இந்நிலையில அந்த வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். 2015 தலைமைச் செயலக காலனியில ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இளம்பன் அருணா என்ற இளம்பனை கொலை செய்த வழக்குல காதலன் தினேஷ் என்பவர் வந்து 8 ஆண்டுகளாகவே தலைமறைவா இருக்காங்க. தொடர்ந்து தலைமைச் செயலக காலனி போலீசாரும் தனிப்படை போலீசாரும் தினேஷை தேடி வந்த நிலையில இதுவரை கைது செய்யப்படவில்லை. தொடர்ச்சியாக பல்வேறு வகையில கொலையாளியை பிடிப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய இந்த நிலையில தினேஷ் வந்து வெளிநாட்டுல தப்பி ஓடி இருக்கலாம் என்ற அடிப்படையில ரெட்கார்னர் நோட்டீஸ், அதாவது சர்வதேச போலீசாருடைய உதவியை நாடுவதற்கு சென்னை போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக நேபாளத்திலேயோ அல்லது போலி பாஸ்போர்ட் மூலமாக வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு தினேஷ் தப்பி ஓடி இருக்கலாம் என்ற அடிப்படையில ஒரு ரெட்கார்னர் நோட்டீஸ் அனுப்பி சர்வதேச போலீசாருடைய உதவியை நாடுவதற்கு சென்னை போலீசார் முடிவு பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த வழக்கானது தீவிர குற்றப்பிரிவு போலீசாருடைய விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. 8 ஆண்டுகளாக தினேஷ் கைது செய்யப்படாத இந்த நிலையில இந்த வழக்கை விசாரணையை தீவிர குற்றப்பிரிவு தடுப்பு பிரிவு போலீசாருக்கு மாற்றி சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர்திவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தனிப்படை போலீசார் இந்த வழக்கம் மட்டும் தனிப்படையாக விசாரிக்க இருக்காங்க. சர்வதேச போலீசாருடைய உதவியில ஒருவேளை வெளிநாட்டுல தினேஷ் தப்பி இருந்தால் தலைமறைவாக இருந்தால் அவரை பிடிப்பதற்கு சர்வதேச போலீசாருடைய உதவியை நாடுவதற்கும் சென்னை போலீசார் முடிவு பண்ணியிருக்காங்க. பலம். நன்றி கோகுல். முக்கியமான ஒரு வழக்கு. 8 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற வழக்கில் தற்போதைக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி. வணக்கம்.